பால் காய்கறி மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திங்கட்கிழமை முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலாவதால் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று மற்றும் நிதி பற்றாக்குறை என இரு பேரிடர்களை சந்தித்து வரும் நிலையில் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கவே தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். ஊரடங்கு விதிகளை அனைவரும் தவறாமல் பின்பற்றுவதையும் ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்க மருந்துகள் கையிருப்பில் உள்ளதை தொடர்ந்து கண்காணிக்கவும் தடுப்பூசி போடும் பணிகள் தொய்வின்றி நடப்பதையும் ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விழிப்புணர்வு காரணமாக சென்னை கோவையில் 30% தடுப்பூசி போட்டுள்ளதாகவும் அதேவேளையில் நெல்லை நாகை திருவண்ணாமலை திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 5% கூட தடுப்பூசி போடவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். எனவே தடுப்பூசியின் அவசியம் குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் கொரோனா ஒழிப்பு பணிகளில் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், வட்டார செயலதிகாரிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். கொரோனா நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக மக்களுக்கு சென்று விட்டதா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் முதலில் உறுதி செய்தாக வேண்டும். மக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழவகைகள், பால் மற்றும் குடிநீர் போன்ற தேவைகளை வழங்க நீங்கள் சிறப்பான நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும். வீதிகளில் வாகனம் தள்ளுவண்டிகளில் காய்கறிகள், பழங்கள் விற்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்களோடு கண்காணித்து வர வேண்டும். தளர்வுகளற்ற ஊரடங்கின் போது தமிழகம் முழுவதும் 4000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தடையின்றி காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முழு ஊரடங்கின் போது காய்கறிகள் பழக்கடைகளும் மூடப்படுவதால் பொதுமக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் நாள் 1க்கு 18,000 மெட்ரிக் டன் காய்கறி பழங்கள் தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் 4380 வாகனங்கள் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்யவும் இதில் தலைநகர் சென்னையில் மட்டும் 1610 வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை கண்காணிக்க தோட்டக்கலை வேளாண்மை விற்பனைத்துறை மற்றும் அதன் துறை சார்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இந்த வாகனங்கள் மூலம் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்யப்படும். அத்துடன் 0442225384 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு காய்கறி விற்பனை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் பழங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கோவை, திருச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுள்ள காய்கறிகள் வரவேற்கப்பட்டு மொத்த விற்பனையாளரிடம் கொடுத்து அதன் மூலமாக சில்லறை விற்பனை கிடையாது. அந்த மூலமாக இந்த துறையின் மூலமாக கிட்டத்தட்ட தோட்டக்கலை துறை, வேளாண் துறை, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், உள்ளாட்சி அமைப்பு, அதேபோல் கார்ப்பரேஷனுடைய அனுமதி பெற்று கார்ப்பரேஷன் மூலமாகவும் ஆக இந்த ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1610 வாகனங்கள் மூலமாக இது விற்பனை செய்கின்ற முறையை நாங்கள் உருவாக்கின்றோம். காய்கறிகளின் விலையை செயற்கையாக உயர்த்தி விற்பனை செய்தால் வியாபாரத்திலிருந்தே அவர்களை அப்புறப்படுத்தி விடுவோம் என வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரித்துள்ளார். கோயம்பேடு சந்தையில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். செயற்கை விலை இருக்கக்கூடாது என்பதை உடனடியாக கட்டுப்படுத்தி விலை ஏற்றம் இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மலிவான விலையிலே காய்கறி பொருட்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அரசே ஊரடங்கு என்று அறிவித்தவுடன் ஊரடங்கு எத்தனை நாளைக்கு என்பது கூட கிடைக்கிடாமல் மொத்தமாக பொருள் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்ததனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் 3 பேர் மட்டும் சேர்க்கை விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றம் அடியோடு தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம்.
தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயங்கினாலும் பெரும்பாலான இடங்களில் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிக அளவில் காணப்படவில்லை. தமிழகத்தில் ஊரடங்கு நாளை முடிவடைய இருந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தளர்வில்லா முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சொந்த ஊருக்கு செல்வோருக்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. சென்னையிலிருந்து 1500 சிறப்பு பேருந்துகளும் மற்ற மதுரை, திருப்பூர், கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து 3000 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பொது போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அவசர அவசரமாக வரவழைக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. எனினும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிக அளவில் காணப்படவில்லை. நேற்று இரவை காட்டிலும் கூட்டம் சற்றே அதிகரித்திருந்தாலும் பெரும்பாலான பேருந்துகள் காலியாகவே இயக்கப்பட்டன. முகக்கவசம் அணியாத பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. திருப்பூரிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்ல குறைந்த எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் அண்டை மாவட்டமான ஈரோடு செல்லக்கூட தனியார் பேருந்துகள் 200 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்துள்ளதாகவும் தவறு செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கூறினார். புகார்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அது அதிக கட்டணம் வசூல் பண்ணுவதற்கு கொரோனா ஊரடங்கால் பசியால் தவிக்கும் ஆதரவற்றோருக்கு ஒரு கிராமமே சேர்ந்து உணவு வழங்கி வருகிறது. இந்த ஊரடங்கு காலத்தில் வருவாய்க்கு ஆதாரம் இல்லாமலும் தங்குவதற்கு இடமில்லாமலும் தள்ளாடி கொண்டிருக்கும் ஆதரவற்றோருக்கு ஒரு கிராமமே சேர்ந்து உணவளித்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், ராமநாதபுரம் மாவட்டம் முதுநாள் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள்தான் இந்த சேவையில் இறங்கியுள்ளனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் கிராமத்தில் மக்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு நாளும் விதவிதமாக உணவு சமைக்கின்றனர். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நெய்சோறு, வெஜிடபிள் பிரியாணி, புளி சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. உணவுக்கு தேவையான அரிசி, எண்ணெய், பருப்பு, காய்கறிகள், முட்டை என அனைத்து பொருட்களையும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பகிர்ந்தளிக்க அண்டாவில் மதிய சோறு சுட சுட தயாராகிறது. காலையில் ஊரே நின்று உணவு சமைக்க மதியம் ஆட்டோவில் பொட்டலங்களை கட்டிக்கொண்டு கிராம மக்கள் பறக்கின்றனர். ராமநாதபுரம் நகர்பகுதி, ரோஸ் சர்ச், பழைய பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை என பல்வேறு இடங்களில் நிற்கும் வாகனங்களிலிருந்து எடுக்கப்படும் உணவு பொட்டலங்கள் ஆதரவின்றி நீட்டும் கைகளுக்கு போய் சேர்கின்றன. முதலில் கிராமத்தில் ஒரு சிலரை உணவளிக்கும் திட்டத்தை கையில் எடுத்ததாகவும் தங்கள் சேவையை அறிந்து ஊரே உதவுவதற்கு தோள் கொடுத்ததாகவும் கூறுகிறார் முதுநாள் கிராமத்தைச் சேர்ந்த பரிமளா தேவி. நாங்களா தான் ஆரம்பித்தது இது. நாங்களாம் அன்னதானம் கொடுத்து மக்களுக்கு ஒரு சேவை செய்வோம்னு. இப்போ அதனால் வந்து நிறையா பேர் வந்து உதவி செய்கிறாங்க கொரோனாவுக்காண்டி, மக்களுக்காண்டி. இதை பார்த்துட்டு அதுக்கு நாங்களும் ஹெல்ப்பாக இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேரும், எங்கள் ஊரில் இருக்கிறவங்களும், பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய ஆளுகளும் அதுக்கான உதவி பண்ணுறாங்க. ஒரே நாளில் சுமார் 500 பேரின் பசியை போக்கும் கிராம மக்கள் உணவுக்காக 15,000 ரூபாய் வரை செலவு செய்கின்றனர். முடிஞ்ச அளவுக்கு நல்ல உதவி செஞ்சுக்கிருக்காங்க. ஆமாம், வேலைவாத்துக்கு இருக்காப்புல. ஆமாம், 10-20 பேர் வேலைவாத்துக்கு இருக்காப்புல. ரொம்ப மன நிறைவோடு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுக்கிறோம். இன்னும் தொடரும். இன்னும் ஒரு மாதம், எத்தனை நாள், எவ்வளோ நாள் லாக்டவுன் இருக்கோ அத்தனை நாள் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் என்றைக்குமே உதவியாக இருப்போம். ஊரடங்கால் நம்மில் பலர் வீடுகளில் முடங்கி கிடக்க சாலையில் வசிக்கும் ஆதரவற்றோரின் வயிற்று பசியை உணர்ந்து கிராம மக்கள் செய்யும் சேவை காலத்தால் அழியாது என்பதே நிச்சயம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து வீரகுமரன்.
தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 130 படுக்கைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வு மையத்தில் அனைத்து படுக்கைகளும் ஆக்ஸிஜன் வசதி கொண்டவை. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் நாளை வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 31 வரை அதனை நீட்டித்து ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலைமையை பொறுத்து ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் கொரோனா தடுப்பு சிகிச்சை மையத்தினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை அடுத்த மேல்விசாரத்தில் உள்ள இஸ்லாமியா பள்ளியில் 100 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் மற்றும் 40 சாதாரண படுக்கைகள் அமைக்கும் பணி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இன்று கொரோனா தடுப்பு சிகிச்சை மையத்தினை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தனியார் பங்களிப்போடு 1000 படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் தடையின்றி ஆக்சிஜன் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் பணியாற்றும் செய்தியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு கொரோனா தடுப்பூசி போட சிறப்பு முகாம் அமைக்கப்பட உள்ளதாக திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்கள் 300 பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் கொரோனா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 25 படுக்கைகளை ஒதுக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மயிலாடுதுறை அருகே மனைவி இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் கணவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளிடம் அக்ரகாரம் தெருவைச் சேர்ந்த 80 மூதாட்டி சீதா வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். சீதா உயிரிழந்த செய்தியைட்டு உறவினர்கள் அவரது கணவர் லட்சுமி நரசிம்மனிடம் கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து இருவரது உடல்களையும் ஒரே இடத்தில் உறவினர்கள் அடக்கம் செய்தனர். திருப்பூரில் தனது சகோதரருக்கு படுக்கை வசதி கோரி இளைஞர் ஒருவர் அமைச்சர் சாமிநாதனின் காலில் விழுந்து கோரிக்கை விடுத்தார். மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள கொரோனா சிகிச்சை மையங்களை செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் ஆய்வு செய்தார். சிக்கண்ணா கல்லூரியில் உள்ள மையத்தை அமைச்சர் ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் தனது சகோதரருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் படுக்கை வசதி இல்லாமல் போராடி வருவதாகவும் அமைச்சரிடம் தெரிவித்தார். மேலும் அமைச்சரின் காலில் விழுந்து ஆக்சிஜன் படுக்கை வசதி வேண்டும் என்றும் முறையிட்டார். இந்நிலையில் உரிய சோதனைகளை செய்து இளைஞரின் சகோதரரை குமரன் கல்லூரியில் உள்ள சிகிச்சை மையத்தில் அனுமதிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் பேருந்துக்காக காத்திருந்த முதியவர் மீது அரசு பேருந்து மோதியதால் அவர் படுகாயமடைந்தார். நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் சென்னை புறநகர் பகுதியான புது பெருங்களத்தூரில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கூட்டம் கூட்டமாக காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது 55 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் சொந்த ஊருக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்குள் நடந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து ஒன்று அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் கை நசுங்கி பலத்த காயமடைந்த முதியவரை அங்கிருந்த ஊர்காவல் படையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை அருகே விதிமுறைகளை மீறி மருந்தகத்தில் வைத்து மருத்துவம் பார்த்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். சென்னை மேடவாக்கம் அருகேயுள்ள வெள்ளக்கல் பகுதியில் மருந்தகம் நடத்தி வருபவர் பழனிவேல், இவரது மனைவி சசிகலா. இவர்கள் இருவரும் காய்ச்சல் சளி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக வருபவர்களுக்கு மருந்தகத்திலேயே சிகிச்சை அளித்து ஊசி போட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிக்கரணை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்தபோது இருவரும் விதிமுறைகளை மீறி மருந்தகத்தில் மருத்துவம் பார்த்தது தெரியவந்தது. இதையடுத்து கணவன் மனைவி இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்துக்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகளை பிரதமரிடம் பேசி மத்திய அரசிடமிருந்து பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், 18 முதல் 45 வயதுள்ளோருக்கு அண்மையில் தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி திட்டத்தால் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் போதுமான அளவு தடுப்பூசி இல்லை என்று சுகாதாரத்துறை அதிகாரிகளே கூறியதாக அறிக்கையில் ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி திட்டமும் சரியாக நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்த வேண்டிய நிலை உள்ளதால் அதற்கு
தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும், கோவிஷீல்டு தடுப்பூசி தாராளமாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும், குறிப்பிட்ட காலத்திற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உதகையில் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டோருக்கு தினந்தோறும் 3 வேளை உணவு அளித்து ஜெயின் சமூக இளைஞர்கள் உதவி வருகிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனாவால் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் முறையாக உணவு கிடைக்காமல் அவதியுற்று வருகிறார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்ட 350 மேற்பட்டவர்களுக்கு ஜெயின் சமூகத்தை சார்ந்த 10 மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து தினந்தோறும் 3 வேளைக்கான உணவை வழங்கி உதவி வருகின்றனர். சமையல் கலைஞர்களை கொண்டு தங்களது சொந்த செலவில் உணவு தயாரிக்கும் இந்த இளைஞர்கள் அதனை வாகனங்களில் எடுத்து சென்று வீடு வீடாக விநியோகம் செய்து வருகிறார்கள். மேலும் உதகை தலைமை அரசு மருத்துவமனைக்கு தேவையான முகக்கவசங்கள், கையுறைகள் உள்ளிட்ட உபகரணங்களையும் வழங்கியிருக்கும் இந்த இளைஞர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். குடியாத்தம் அருகே மாட்டை திருடி அதை இறைச்சி கடைக்கு விற்ற நபரை கைது செய்ய வலியுறுத்தி மாட்டின் தலையுடன் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. குள்ளப்ப கவுண்டர்பட்டியைச் சேர்ந்த ரவி என்பவர் 7 மற்றும் 8 மாதங்கள் சினையான 2 பசுமாடுகளை தனது கொட்டகையில் கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதனை இன்று காணாததால் தேடிய போது வீட்டின் அருகே மாட்டின் தலை மட்டும் கிடந்திருக்கிறது. அவர் அருகில் உள்ள இறைச்சி கடைகளில் விசாரித்த போது முபாரக் அலி என்பவர் மாட்டிறைச்சியை விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து கிராம மக்கள் முபாரக் அலியின் கடை முன்பு மாட்டு தலையுடன் ஒப்பாரி வைத்து சாலை மறியல் செய்தார்கள். இந்த மறியலால் குடியாத்தம் சித்தூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த போலீசார் மக்களை சமாதானப்படுத்தி போக்குவரத்தை சீராக்கினர். தமிழகத்தில் நாளை முதல் 1 வாரத்திற்கு தளர்வுகளற்ற ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ள நிலையில் கர்நாடக எல்லையில் உள்ள மதுக்கடையில் கூட்டம் அலைமோதியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் எல்லையில் உள்ளவர்கள் கர்நாடக பகுதியில் உள்ள மதுக்கடைகளுக்கு திரண்டு மதுபாட்டில்களை பெட்டி பெட்டியாகவும் பைகளிலும் அள்ளி வந்தனர். கர்நாடக மாநிலத்தில் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மதுக்கடைகள் செயல்படுகின்றன. சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். கொரோனா 2வது அலையின் காரணமாக நாளுக்கு நாள் தமிழகத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவர்களுக்கு மருத்துவ வசதி சீராக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு தொடர்ச்சியாக படுக்கைகளின் எண்ணிக்கையையும் அதிகரித்து வருகிறது. அந்த வரிசையில் இன்று சென்னை சைதாப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் 130 படுக்கைகள் கொண்ட வசதியினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த படுக்கைகளில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஃபேன் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விரிப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் மத்தியஸ்தமாக ஆக்சிஜன் கொடுக்கப்படாமல் தனித்தனியாக ஆக்சிஜன் செறிவூட்டிகள் இந்த படுக்கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செறிவூட்டி நிமிடத்திற்கு 8 லிட்டர் வரை ஆக்சிஜனை தயாரிக்கும் திறன் கொண்டது. இதற்கு மேல் ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அளிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஊரடங்கு நாளை முதல் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்கவும் இதுபோன்ற படுக்கைகள் மேலும் தேவைப்படாமல் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்ததும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வுகளை நடத்த தமிழக அரசு தயாராக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளின் இறுதியாண்டு தேர்வுகளை நடத்துவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் காணொலி வாயிலாக உயர்மட்ட ஆலோசனை அமைச்சர்கள் ஜவடேகர், ஸ்மிருதி இரானி ஆகியோருடன் பல்வேறு மாநில கல்வி அமைச்சர்கள் மற்றும் துறைசார் செயலாளர்கள் ஆகியோரும் பங்கேற்றனர். தமிழகம் சார்பில் மாநில கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி, கல்வித்துறை செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், தொற்று பரவல் குறைந்து சுகாதாரத்துறையின் உரிய பரிந்துரை கிடைத்தால் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு +2 பொதுத் தேர்வுகள் கட்டாயம் நடத்தப்படும் என்றார். எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது எல்லாருமே கண்டிப்பாக 12வது வகுப்பு தேர்வு நம்ம நடத்தியே தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கிறாங்க. நாங்களும் அதான் சொன்னோம், எப்போ வச்சாலும் நாங்களும் எங்கள் ஸ்டேட் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் குழந்தைகளுடைய அந்த ஹெல்த்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அந்த சூழ்நிலை நம்ம இருக்கின்ற காரணத்தினால் கொரோனா தொற்று எப்போ குறைகிறதோ அப்போ அதுக்கான அறிவிப்பை எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அறிவிப்பார். நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி, மாநில கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் தேர்வு அல்லாமல் மாநில அளவிலான நுழைவுத் தேர்வுகளையே நடத்த தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். நீங்கள் எப்படி பொறியியல் கல்லூரி, விவசாயக் கல்லூரிகளுக்கு மத்திய கண்ட்ரோலில் இருக்கிற நடத்துகிறீங்களோ
அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க மட்டும் நடத்துங்க, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநில அளவிலேயே தேர்வு முதல்லே நடந்ததைப் போல தேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாக உள்ள யாஸ் புயல் தொடர்பாக அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். கிழக்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யாஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்தில் வரும் 26ஆம் தேதி கரையை கடக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த புயல் அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேரிடர் மீட்புப்படை அதிகாரிகள், தொலைத்தொடர்பு, மின்சாரம், உள்நாட்டு விமானப்படை, போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். புயலால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது, மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவை பாதிக்கப்படுவதை தவிர்ப்பது போன்றவற்றை பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மேலும் புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சேலம், கிருஷ்ணகிரி, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குழித்துறை, களியக்காவிலை, மேல்புறம், மஞ்சாளுமூடு, திருவட்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக மார்த்தாண்டத்தில் இருந்து அட்டைக்குளத்திற்கு செல்லும் ஓடையில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளது. மேலும் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குழித்துறை நகராட்சியின் 17வது வார்டில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. ஆனால் நடப்பாண்டின் ஏப்ரலில் இந்த எண்ணிக்கை 6107 பதிவாகியுள்ளது. நடப்பாண்டு ஏப்ரலில் வழக்கமான சராசரி அளவை விட 1500 பேர் அதிகம் உயிரிழந்திருப்பதாக சென்னை மாநகராட்சியின் இறப்பு சான்று அளித்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு ஏப்ரல் மாதத்தில் வெளியிட்டுள்ள சுகாதார அறிக்கையில் வெறும் 501 பேர் மட்டுமே கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரலில் உயிரிழந்தோரில் பலருக்கு கொரோனா அறிகுறி இருந்தும் அவர்களை முறையாக பரிசோதிக்காததால் கொரோனா மரணங்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கொரோனா உயிரிழப்புகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தில் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகளற்ற ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ள நிலையில் பொருட்கள் வாங்குவதற்காக கடைகளில் மக்கள் குவிகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகளற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ளது. இதற்கு தயாராகும் விதமாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று கடைபிடிக்கப்படும் முழு ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்று 9 மணி வரை கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு பொருட்கள் தேவைப்படும் என்பதால் மக்கள் காலை முதலே கடைவீதிகளில் குவிந்து தேவையான பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் காய்கறிகளின் விலை 2 முதல் 3 மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. இண்டிகா வந்து வெறும் 10 ரூபாய்க்கு வித்துக்கிருந்தது, இப்போ வந்து 50 ரூபா சொல்கிறாங்க ஒரு கிலோ இண்டிகா. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி, அநியாய ரேட்டு. பாருங்க, பையன் வெறும் பையன் தான் கொண்டு போகிறேன், இன்னும் ரேட்டெல்லாம் நாளைக்கு வீட்டிலே கொண்டு தர போகிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. தக்காளியா சார்? தக்காளி வந்து 60 ரூபா இங்கே விற்க சொல்கிறாங்க சார் ஒரு கிலோ. நேற்று வந்து 10 ரூபாய்க்கு விட்டுச்சு, இன்னைக்கு 60 ரூபா. காலையிலே சொல்லியிருந்தாலும் வந்து பிரச்சனை இருக்காது. வந்து லாக்டவுன் சொன்னது வந்து 2 மணியாக்கில் லாக்டவுன் சொல்கிறாங்க. வந்து அதுக்கு மேலே வந்து விவசாயி போய் உள்ளே போய் காய்கறியை பிடுங்கி அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். வந்து அவங்க கொண்டு பிடுங்கினது வந்து கம்மி தான் காய் வந்து. அப்படிங்கும் போது இங்கே வரத்து கம்மி, வரத்து கம்மிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, இங்கே விலை ஏற்றி தான் வைப்பாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க சொல்கிற ரீசன் இருக்குது, வந்து விலை எல்லாமே கூட விற்கிறாங்க. அப்படிங்கும் போது வந்து காய் வந்தால் நாங்கள் குறைச்சி விற்க போகிறோம்.
சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் வழக்கமான கூட்டம் இல்லாததால் வியாபாரிகள் கடும் அதிருப்திக்கு ஆளாகினர். இந்த இடத்துல வியாபாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது சார். நாங்கள் வந்து அன்னாடும் காய்ச்சி டெய்லி வியாபாரம் பண்ணால் தான் ஏதாவது வாங்கி சாப்பிட முடியும். இப்படி இருக்கும்போது அடிக்கடி லாக்டவுன் போட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் சார். பாருங்கள், இப்போ வீக்லி ஒரே ஒரு நாள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து லாக்டவுன் போடுறேன்னு சொன்னால் டெய்லி எப்படி சார் சாப்பிட முடியும்? இப்போ ஒரு நாளைக்கு வியாபாரம் நடந்தால் தான் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் காசு எடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வியாபாரம் பண்ணலான்னு கடை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் போனே ஆகலை. 2 வாரமாக லாக்டவுனில் தான் இருந்தது. இப்போ தான் கடையை திறந்தோம். வரவங்க யாருமே இப்படி வர மாட்டுறாங்க. ஃபுல்லாக காய்கறி கடை எல்லாம் போகிறாங்க. பெரிய கடைக்கு தான் ஆள் வராங்க தவிர சின்ன கடை யாருமே வர மாட்டுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லாக்டவுன் ஃப்ரீயாக விட்டு ஒரு ஒன்றுமே இல்லை. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வரத்து போதிய அளவு இருந்தும் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு காய்கறியின் விலையும் 2 முதல் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ கேரட் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பச்சை மிளகா 20 ரூபா போச்சு நேத்து, இன்னைக்கு வந்து 100-120 ரூபா போகுது ஹோல்சேல்ல. இஞ்சி 2000 ரூபா வித்தது, இப்ப 3000-3500 ரூபா போகுதுண்ணா. சுரக்காய் 20 ரூபா போச்சு, 40 ரூபா போகுது சுரக்காய் பொல்லாங்க எல்லாம். வாழைக்காய் அது மட்டும் 200 ரூபா போச்சு, 200-250. இப்ப வந்து 400-600 ரூபா போகுது வாழைக்காய் தாறு மட்டும். கடுமையான விலை. மக்கள் கேட்டு போறாங்க, சில பேர் தான் வாங்குறாங்க தவிர விலை கம்மியா இருந்தா வாங்குறாங்க, சில பேர் கேட்டு போயிடறாங்க. அப்படியே அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் குடும்பத்திற்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் 1.72 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி மீனவ குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கொரோனா காரணமாக ஊரடங்கால் தற்பொழுது அத்தியாவசிய கடைகளை தவிர்த்து பிற கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இறைச்சி மீன் போன்ற கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாளை முதல் தளர்வுகளற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று சில கடைகள் திறந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் கொரோனா காலத்தையும் மீன்பிடி தடை காலத்தையும் கருத்தில் கொண்டு மீனவ மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், இப்போ மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறது, இந்த சூழ்நிலையில் மீனவர்களுக்கான நிவாரணத் தொகையை அரசு அறிவித்திருக்கிறது, விவரங்கள்? காயத்ரி, ஒவ்வொரு ஆண்டும் மீன்களினுடைய இனப்பெருக்கத்திற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளுக்காகவும் மீன்பிடி தடைக்காலமானது அமலில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலமானது அமலில் உள்ள நிலையில் வரவுள்ள நிலையில் மீனவர்களுக்கான அந்த நிவாரணத் தொகையானது 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,72,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மீன்பிடிக்க போகாமல் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான இந்த மீனவர்களுக்கான நிவாரணத்தையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது காயத்ரி. இது 5000 ரூபாய் என்றும் இதன் மூலம் 1,72,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் காயத்ரி. நன்றி பாண்டியராஜ். மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கான நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக நன்றி.
சென்னை பாரிமுனையில் உள்ள கொத்தவால் சாவடி மார்க்கெட்டிலும் காய்கறிகளின் விலை அதிகரித்து காணப்பட்டது. நேற்று வரை கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இன்று 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 25 ரூபாய்க்கு விற்பனையான வெங்காயம் 50 ரூபாய்க்கும் 1 கிலோ பீன்ஸ் 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் முருங்கைக்காய் 100 ரூபாய்க்கு விற்பனையானது. காய்கறி விலைலாம் ஏகப்பட்ட விலை ஏறி போயிருக்கு. தக்காளி 1 கிலோ 10 ரூபாய் விற்றுந்தது 50 ரூபாய் ஆகிப்போச்சு. எல்லாம் கடையிலும் ரேட்டு அதிகமாக விற்கிறாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லி போங்கன்றாங்க. நேற்று ரேட்டுக்கும் இன்றைக்கி ரேட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்குது. இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா வந்து அரசு தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா 10 ரூபாய் தக்காளி இன்றைக்கி அதிகமான ரேட்டு, 50 ரூபான்னு விற்கிறாங்க தலை. ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொத்தமல்லி வந்து 50 ரூபா ஒரு தட்டு, ஆர்டினரி டேஸில் 5 ரூபீஸ் விற்கும், இன்னைக்கு 50 ரூபீஸ். ரோஸ் 50 ரூபா, 3 ரூபாய்க்கு விற்போம். கோயம்பேட்டில் 3 ரூபாய்க்கு விற்கும். மற்றும் கொத்தாச்சாடியில் 50 ரூபா இன்னைக்கு ரோஸ். இந்த மாதிரி ரேட்டு விற்கிறானோ, எப்படி வாங்கி எப்படி சாப்பிடுது? தக்காளி 50 ரூபா, வெங்காயம் 50 ரூபா, எந்த காய்கறி 100 ரூபா கிடையவே கிடையாது. எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாமே நடுத்தர மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப ஓவராக இருக்குது. இதனிடையே காய்கறிகளை அதிக விலைக்கு விற்கும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி காய்கறிகளை செயற்கையாக கூடுதல் விலைக்கு விற்பது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும், இது மக்களை சுரண்டும் செயல் என்றும் சாடினார். பொருட்களை வழக்கமான விலைக்கு விற்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைச்சர், அரசு அலுவலர்கள் ஆய்வில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறினார். இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கையான விலையை உயர்த்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி விலையை அவர்கள் உயர்த்தி விலைக்கு விற்றால் கண்டிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் அங்கே இருக்கார்கள். அவர்களிடத்தில் அந்த சம்பந்தப்பட்ட யார் அதில் பாதிக்கப்பட்டால் இருந்தாலும் அவர்களிடத்தில் முறையிட்டால் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகள் செயல்படுமா என்ற கேள்விக்கு முதல்வருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்தார். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் ஏராளமானோர் குவிந்தனர். காய்கறிகள் 3 முதல் 6 மடங்கு வரை விலை உயர்த்தி விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கூடுதல் பேருந்து நிலையம் மற்றும் வாவுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சந்தைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர். காய்கறிகளின் விலையும் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை கொளத்தூர் பகுதியில் கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாண்டிராஜ், தொடர்ந்து இந்த கொரோனா சிகிச்சை மையம் என்பது ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. படுக்கைகளும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்பொழுது கொளத்தூரில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறாரே, விவரங்கள் என்ன? காயத்ரி, திமுக தலைவரும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான பின்னராக தற்போது 2வது முறையாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்றிருக்கிறார். இன்று மாலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளிருக்கிறார். குறிப்பாக கொரோனா தடுப்பு மற்றும் அதனுடைய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் துவக்கி வைக்கிறார். குறிப்பாக தற்பொழுது கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட டான்பாஸ்கோ பள்ளியில் 75 படுக்கைகள் கொண்ட அந்த படுக்கைகளை துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்வில் கலந்திருக்க, ஏற்கனவே இன்றைய தினம் காலை சென்னை சைதாப்பேட்டையில் 130 படுக்கைகளுடன் கொண்ட கொரோனா சிறப்பு தடுப்பு மையத்தையும் அதே போல ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய மையத்தை துவக்கி வைத்தனர். இந்நிலையில் தற்பொழுது கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் அதே போல மருத்துவமனையையும் ஆய்வு செய்கிறார். தற்பொழுது டான்பாஸ்கோ பள்ளியில் அவர் 75 படுக்கைகளில் கொண்ட அந்த கொரோனா தடுப்பு சமய மையம் மற்றும் சிகிச்சை மையத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கோபாலபுரம் பள்ளி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நிவாரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பெரியார் நகர் மருத்துவமனையில் ஆய்வு செய்யும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவில் தெரு, அதே போல GKM காலனி குருகுலம் பள்ளி மற்றும் இக்குளத்தில் இருக்கக்கூடிய எவர்வின் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கொரோனாவுக்கான சிகிச்சை மையங்களை துவக்கி வைத்தும் அதே போல கொரோனாவுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். காயத்ரி,
பாண்டியராஜ், இப்போ இது இந்த சிகிச்சை மையம் அப்படிங்கிறது எப்போ வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது? 75 படுக்கைகள் மேலும் அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக காயத்ரி, ஏற்கனவே குறிப்பிட்டது போல தற்பொழுது இந்த டான் பாஸ்கோ பள்ளியில் துவங்கிக்கப்படுகிறது. அதுக்கடுத்த பெரியார் நகர் பள்ளி உள்ளிட்ட கொளத்தூர் நகரிலேயே கொளத்தூர் பகுதியிலேயே பல்வேறு இடங்களில் இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக படுக்கை வசதிகள், குறிப்பாக இந்த படுக்கைகள் மட்டுமல்லாது படுக்கைகளில் ஆக்சிஜன் வசதியும் பொருத்திய படுக்கை வசதிகளோடு இந்த விரிவுபடுத்தும் திட்டமான தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடவசதி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய தொற்றினுடைய பரவல் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த சிகிச்சை மையமானது அமைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது கொளத்தூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் இதற்கான திட்டமும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் தொற்றானது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசானது தொடர்ந்து முழு ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை முதல் தீவிர முழு ஊரடங்கானது அமலுக்கு வரும் நிலையில் தொற்று குறை என்ற நம்பிக்கையிலேயே அரசாங்கம் இருக்கிறது. எனவே தற்போது இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில் ஆக்சிஜன் கூடிய படுக்கை வசதியானது பல்வேறு இடங்களில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. எனவே தொற்று பரவக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதற்கான அந்த படுக்கைகளும் அதே போல படுக்கை வசதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆக்சிஜன் கூடிய படுக்கை வசதியானது விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி. பாண்டியராஜ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. ஊரடங்கால் அனைத்தும் முடங்கி போயுள்ள நிலையில் எளியோரின் இன்னுயிரை காக்க பலரும் களத்தில் இறங்கியுள்ளனர். அவர்கள் பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக மதிய உணவை அளிக்கின்றனர் கோயில்பட்டி இளைஞர்கள். எட்டயபுரம் சிந்தலக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டல்கள் மூடப்பட்டுள்ளதால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு உணவு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதை உணர்ந்த சிந்தலக்கரை கிராமத்து இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக உணவு சமைத்து அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு வழங்குகின்றனர். டெய்லி ரெண்டு உணவு சாதங்கள், ரெண்டு சாதமும் தண்ணிக்கணும் வச்சு டெய்லி ஒரு முதல்ல ஒரு 100 பேருக்கு கொடுத்தோம். இப்போ அப்படியே படிப்படியாக போய் இப்போ 300 பேருக்கு இங்கே டெய்லி 300 வாகன ஓட்டிகளுக்கு டெய்லி உணவு வழங்கிட்டு இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அத்தியாவசிய பணிக்காக உச்சி வெயிலில் செல்லும் தங்களின் பசியை இளைஞர்கள் போக்குவதாக கூறி வாகன ஓட்டிகள் வாழ்த்துகின்றனர். சாப்பாடையும் எதிர்பார்க்கறதில்ல. இப்போ என்ன, நாங்கள் பசியும் பட்டினியுமா தான் போயிட்டு வரோம். தூத்துக்குடியிலேருந்து கிளம்புனா மதுரை போகிற வரைக்கும் எங்கேயுமே கடைகள் இல்லை. கிராமத்து இளைஞர்கள் நிப்பாட்டினாங்க. நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டோம். அப்போ நல்ல கடும் பசியில் இருக்கையில் எங்களுக்கு அவங்க ரெண்டு சாப்பாடு போட்டணும், ஒரு தண்ணி பாட்டில் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க. வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத விஷயம். வாகன ஓட்டிகளுக்கு கோயில்பட்டி இளைஞர்கள் உணவு அளிக்கிறார்கள் என்றால், அதே ஊரில் சாலையில் நடந்து செல்பவர்களுக்கு வாழைப்பழங்களை கொடுத்து பசியாற்றுகிறார் முத்துப்பாண்டி. பூட்டி இருக்கும் தனது கடை வாசலில் 5 வாழைத்தார்களை கட்டிவிடும் அவர் பசி எடுத்தால் சாப்பிடவும் என எழுதி வைத்துவிட்டு செல்கிறார். முகம் காட்டாத அந்த நபருக்கு பலரும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அன்னை தெரசா அறக்கட்டளையினர் நாள்தோறும் ஆதரவற்றோரை தேடிச் சென்று 2 வேளை உணவு அளிக்கின்றனர். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்தில் யாரேனும் கொரோனாவால் மறைந்தால் அவர்களின் ஈமச்சடங்கிற்காக 5000 ரூபாய் அளிக்கிறார்கள் இந்த சமூக சேவகர்கள். இதேபோல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளை பார்த்து கொள்ள வந்திருக்கும் உறவினர்களுக்கு மதிய உணவை பரிமாறுகின்றனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர். ஊரடங்கால் பசியால் தவிப்பவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் தான். புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்ன வாசலில் உணவை தேடி அலையும் குரங்குகளுக்கு நாள்தோறும் பழங்களை அளித்து வருகிறார் அன்னவாசல் காவல் ஆய்வாளர் சந்திரசேகரன். மக்களின் பாதுகாப்புக்காக காவல் காப்பதோடு விலங்குகளின் தேவையையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறார் அவர். இந்த பெருந்தொற்று காலத்தில் பசியால் வாடும் முகங்களுக்கு உதவும் உள்ளங்கள் நிச்சயம் பாராட்டுக்குரியவர்கள்தான். மல்யுத்த வீரர் சாகர் ராணா கொலை வழக்கில் கடந்த 20 நாட்களாக தேடப்பட்டு வந்த சுஷில்குமாரை டெல்லி அருகே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சுமார் 3 வாரங்களாக தலைமறைவாக இருந்தது எப்படி என்றும், அவருக்கு உதவியவர்கள் யார் யார் என்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிகளில் 2 பதக்கம் வென்றதன் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடித்தந்தவர் சுஷில்குமார். டெல்லி மாடல் டவுன் பகுதியில் சுஷில்குமாருக்கு சொந்தமான பிளாட் உள்ளது. இந்த குடியிருப்பில்
இளம் மல்யுத்த வீரரான சாகர் ராணா வாடகைக்கு தங்கியிருந்தார். கடந்த சில வாரங்களுக்கு முன் பிளாட் வாடகை தொடர்பாக சுஷில்குமார் மற்றும் சாகர் ராணா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவரும் தரக்குறைவாக வார்த்தை போரில் ஈடுபட்ட நிலையில் கடந்த 3 வாரத்திற்கு முன்னர் டெல்லியில் உள்ள சத்ராஸ்தல் அரங்கில் திடீரென இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் சுஷில்குமாரும் அவரின் நண்பர்களும் சாகர் ராணா மற்றும் அவரது நண்பர்களை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பினர். படுகாயமடைந்த சாகர் ராணாவை அவரது நண்பர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த போதிலும் சிகிச்சை பலனின்றி சாகர் ராணா உயிரிழந்தார். இறப்பதற்கு முன்பாக சாகர் ராணா அளித்த வாக்குமூலத்தில் சுஷில்குமாரும் அவரது நண்பர்களும் தான் தன்னை தாக்கியதாக காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்தார். அதன் அடிப்படையில் சுஷில்குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறை தலைமறைவாக இருந்த சுஷில்குமாரை தேடி வந்தனர். எனினும் பல இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியும் காவல்துறையினரால் சுஷில்குமாரை பிடிக்க முடியவில்லை. இதையடுத்து அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதை தடுக்க அனைத்து விமான நிலையங்களிலும் சுஷில்குமாருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில்தான் டெல்லியின் முன்கா பகுதியில் 23ஆம் தேதி அதிகாலை சுஷில்குமாரையும் அவரது உதவியாளர் அஜய் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் யாரையோ பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்த போது காவல்துறை அவர்களை மடக்கியுள்ளது. இது தொடர்பாக சிறப்பு பிரிவு துணை கமிஷனர் பிரமோத் குஷ்வாகா அளித்துள்ள தகவலில் மிகவும் தேர்ந்த குற்றவாளியைப் போல சுஷில்குமார் நடந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தலைமறைவாக இருக்கும் இடத்தை போலீசார் கண்டறிந்துவிடக் கூடாது என்பதற்காக 16 செல்போன் எண்களை சுஷில்குமார் பயன்படுத்தியதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்தால் எங்கே இருக்கிறார் என்பதை காவல்துறையினர் எளிதாக கண்டறிந்து விடுவார்கள் என்பதை அறிந்திருந்த சுஷில்குமார் நண்பர்கள் மூலம் பணத்தை ரொக்கமாக பெற்று செலவழித்து வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் அதிகாரத்தில் இருப்பவர்களை தொடர்பு கொண்டு இந்த வழக்கின் போக்கை மாற்றவும் சுஷில்குமார் முயற்சித்துள்ளார். எனினும் அதற்கு பலன் கிடைக்காத நிலையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொரோனா முழு ஊரடங்கு அறிவிப்பு காரணமாக நெல்லை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் திட்டமிட்ட முகூர்த்த நாட்களுக்கு முன்பே இன்று எளிமையாக திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திங்கட்கிழமை முதல் கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. ஏற்கனவே 50 பேருக்கும் குறைவானவர்களே திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதேவேளையில் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக இ-பதிவு பெறுவதிலும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்நிலையில் வருகின்ற 24, 26, 28 மற்றும் 30 ஆகிய முகூர்த்த நாட்களில் நடைபெற இருந்த திருமண நிகழ்ச்சிகளில் உறவினர்கள் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் திட்டமிட்ட முகூர்த்த நாளுக்கு முன்பே திருமணம் செய்ய பெரும்பான்மையினர் முடிவு செய்தனர். இந்நிலையில் 9 மணி வரை தளர்வு அறிவிக்கப்பட்டதால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை இன்றே அவசரமாக நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் திம்மராஜபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் முத்துலட்சுமி தம்பதிகளின் மகள் சத்யகுமாரியின் திருமணம் அங்குள்ள வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் எளிமையாக நடைபெற்றது. இதில் 10 குறைவானவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதிகளில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெற இருந்த திருமணங்கள் இன்றே நடத்தி முடிக்கப்பட்டன. ஏற்கனவே பத்திரிகை வழங்கப்பட்ட போதும் வாட்ஸ்அப் மற்றும் செல்போன் மூலம் அவசர அழைப்பு விடுத்து குறைந்த அளவிலான உறவினர்களுடன் திருமணம் நடைபெற்றது. மேலும் கோயில்கள் மூடப்பட்டுள்ளதால் கோயில் வாசல்கள் வீடுகளுக்குள்ளேயும் திருமணத்தை நடத்தும் நிலை ஏற்பட்டது. நிறைய கல்யாணம் எல்லாருமே மாத்தி ஊரடங்கு போட்டதுனால எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி எல்லா கல்யாணமே எல்லாம் மொத்தமாகவே நடந்துகிட்டே இருக்கு. அதனால இது வேற வழி இல்லாமல் நாங்கள் இப்படி பண்ண வேண்டி இருந்துச்சு. ரெண்டாவது செய்கிறது வந்து கோயில் வாசல்லையும் கோயிலுக்கு முன்னாடியும் மண்டபத்திலையும் அனுமதி அளவாக கொடுக்கல. அதனால 50 பேர், 20 பேர், 30 பேர் அப்படி தான் தாலிகட்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயில் வாசல் தான் செஞ்சுக்கிருக்கோம், கோயில் வாசல் தான் பண்ணிக்கிருக்கோம். உள்ளே அவங்க அனுமதி கொடுக்கல, வெளியே வச்சு தான் புறா பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை, அப்படி தான் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஊரடங்கு வந்தனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளர்வுகள் அற்ற ஊரடங்கு அறிவிப்பால் திட்டமிட்டபடி திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியுமா என்ற கேள்வி எழுந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். ஆனால் 2 நாட்களுக்கு தளர்வுகள் அறிவித்ததுடன் பேருந்துகளும் இயக்கப்பட்டதால் முன்கூட்டியே முகூர்த்தத்தில் நடைபெற்ற திருமணத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினர்.
சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர். காசிமேடு துறைமுகத்தில் மீன் விற்பனை நடைபெற்று வந்த பழைய மீன்பிடி ஏலக்கூடம் மூடப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அதன் அருகிலேயே மீன் விற்பனைக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வியாபாரிகளுக்கும் மீன் வாங்க வருபவர்களுக்கும் இடையே தனிமனித இடைவெளியை ஏற்படுத்தும் விதமாக கயிறுகள் மூலம் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். சிறு வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், பொதுமக்கள் என தனித்தனியாக விற்பனை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியுமாறும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறும் ஒலிபெருக்கி மூலம் காவலர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் மக்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு மீன் வாங்குவதிலேயே மும்முரமாக இருந்தனர். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க முடியாத அளவிற்கு கூட்டம் முண்டியடித்தது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் வரத்து இல்லாததால் 80 விழுக்காடு கடைகள் மூடி கிடக்கின்றன. இன்று முழு ஊரடங்கு இல்லை என நேற்று பிற்பகலில்தான் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் வெளிமாநிலம், வெளி மாவட்டங்களில் இருந்து மீன்களை சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டிற்கு கொண்டுவர முடியாமல் போனது. 20% கடைகள் மட்டுமே திறந்திருக்கும் நிலையில் மீன்களின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. ஒரு ஊர்லேருந்து வரது 12 மணி நேரம், 16 மணி நேரம் ஆகும். ஏன்னா தடைக்காலன்றதுனால சென்னையில் அவ்வளோ மீன் இல்லை. சென்னையில் வர மீன் அந்தந்த ஏரியாவுக்கே சரியாக போயிடுது. இங்கே வரணுன்னா எல்லா வெளியூர் மீன் தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ப்ரீ பிளானாக பண்ண முடியல எங்களால். நேற்று திடீர்னு மத்தியானம் சொன்னதுனால எங்களை அரேஞ்ச் பண்ண முடியல. ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கும் இந்த பொதுவாக அந்த மீன் வியாபாரமும் கறி வியாபாரமும் நடக்கிற மாதிரி வண்டி மூலயமாவோ மற்ற மூலயமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கடைங்களும் எப்பவுமே இருக்கிற மாதிரி கடைங்களும் இல்லை, அதே மாதிரி அதுக்கேற்ற மீனும் இல்லை. கடைங்க கம்மியாக இருக்கிறதால மீன் கம்மியாக இருக்கிறதால விலையேற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மதுரை நெல்பேட்டையில் இறைச்சி கடைகள் மற்றும் மீன் விற்பனை கடைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மீன்பிடி தடை காலம் காரணமாக வரத்து குறைவாக இருப்பதால் மீன்களின் விலையும் உயர்ந்துள்ளது. அதனால ரொம்ப வரத்து கம்மியாக இருக்கு. ரெண்டாவது அங்கேயும் 60 நாளைக்கு கட்டு போட்டிருக்காங்க, அதனால விலைவாசி பயங்கரமாக இருக்கிறது. 200 ரூபா வித்த மீன்லாம் 350 ரூபா 300 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் தெரியல. சமூக இடையில விட்டு நல்லா வாங்குறாங்க, கொள்றாங்க, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு யோசனை பண்றாங்க. பிடித்த மீன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் மன வருத்தங்களை போறாங்க. சென்னை அம்பத்தூரில் உள்ள பழைய MPF சாலையில் பொருட்கள் வாங்குவதற்காக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் கூடியுள்ளனர். புதூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. ஒரே நேரத்தில் 3000-க்கும் மேற்பட்டோர் கடை வீதியில் திரண்டதால் அப்பகுதியில் மக்கள் தலைகளே காணப்பட்டன. பெருந்தொற்று காலம் என்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வெளியில் செல்லுங்கள். வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசத்தை அணியுங்கள். முகக்கவசம் அணிவது நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒன்று. அதை அணியும்பொழுது தவறாமல் முறையாக அணிவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.